நாட்டுக்கோழி இறைச்சி இல்லாமல் மதிய உணவை ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கன்னியாகுமரியில் பிரச்சாரம் துவங்கியுள்ளார். சீமானுடன் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், அரசியல் ஆலோசகர், உதவியாளர் மட்டுமின்றி பாதுகாப்பிற்காக 15-க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் வலம் வருகின்றனர். பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன் அந்தந்த மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகியை தலைமை அலுவலக நிர்வாகிகள் தொடர்பு கொண்டுள்ளனர். சீமான் மற்றும் அவருடன் வருபவர்கள் எங்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், காலை, மதியம் மற்றும் இரவு உணவில் என்னென்ன இடம்பெற வேண்டும் என்ற பட்டியலை கொடுத்துள்ளனர். காலை உணவில் பொங்கல், இட்லி, தோசை, பூரி மட்டுமின்றி சிறுதானியங்களில் தயாரிக்கும் உணவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். மதிய உணவில் சாதம், சாம்பார், ரசம், தயிர், 2 வகை காய்கறிகள் இடம்பெற வேண்டும். நாட்டுக்கோழி குழம்பு, வறுவல், சுக்கா, உப்புக்கறி ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு, அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 4 முதல் 9 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 10 நடத்துவதாக குறிப்பிடப்பட்ட அறிவியல் பாடத்தேர்வு ஏப்ரல் 22 நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 12 நடத்துவதாக குறிப்பிடப்பட்ட சமூக அறிவியல் தேர்வு ஏப்ரல் 23 நடத்தப்படும். இதன்படி தேர்வுகளை நடத்த முதன்மை கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய அட்டவணைப்படி ஏப்ரல் 13 கோடை விடுமுறை துவங்கும் என்று கூறப்பட்டிருந்தது. தேர்வு அட்டவணை மாற்றத்தால் கோடை விடுமுறை ஏப்ரல் 13 துவங்குவதற்கு பதில் ஏப்ரல் 24 துவங்க உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அடுத்த கட்டமாக அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய அதிமுக தலைமை நடிகர் நடிகையரை களம் இறக்கியுள்ளது. திரைப்பட இயக்குநர்கள் உதயகுமார், ரங்கநாதன், அனுமோகன், லியாகத் அலிகான், ஜெயபிரகாஷ், அன்பழகன், மனோஜ்குமார், சக்தி சிதம்பரம், நடிகர்கள் சிங்கமுத்து, காதல் சுகுமார், ரவிமரியா, அருள்மணி, சரவணன், வையாபுரி, தியாகு, கஞ்சா கருப்பு, சவுந்தரராஜன், சுப்புராஜ், விஜய் கணேஷ், கிங்காங், குண்டு கல்யாணம், சுந்தர்ராஜன் ஆகியோர் பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளனர். அதேபோல கட்சியின் கொள்கை பரப்பு செயலரும் நடிகையுமான விந்தியா, நடிகையர் கௌதமி, காயத்ரி ரகுராம், எமி, ஜெயதேவி, கலா, ஃபாத்திமா பாபு, பபிதா, ரஜினி நிவேதா, பசி சத்யா, திரைப்பட பாடலாசிரியர் முத்துலிங்கம் ஆகியோரும் பிரச்சாரம் செய்ய உள்ளனர். அவர்கள் பிரச்சாரம் செய்ய உள்ள தொகுதிகள் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தவிர்க்கும் வகையில் 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லும் பணம், பரிசு பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் கண்காணித்து வருகின்றனர். அதன்படி தமிழகம் முழுவதும் நேற்று காலை 9 நிலவரப்படி 43.64 கோடி ரூபாய் ரொக்கம், 2.17 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானங்கள், 61,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள், 54.29 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி பொருட்கள், 1.09 கோடி ரூபாய் மதிப்பிலான இலவச பொருட்கள் என 101.82 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார். தென்னிந்திய திரையுலகில் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி. தொலைக்காட்சியில் வெளியான சித்தி தொடரில் நடிகராக அறிமுகமான இவர் பல்வேறு திரைப்படங்களில் வில்லன் நடிகராக நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் 40-க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக டேனியல் பாலாஜியின் உடல் வைக்கப்பட்டு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. இவர் மறைந்த பிரபல நடிகர் முரளியின் சகோதரர் ஆவார். கோடை வெயில் தீவிரமாகியுள்ள நிலையில் ஆங்காங்கே கோடை மழையும் பெய்து மக்களை குளிர்விக்கிறது. தமிழகத்தில் கோடை வெயில் தீவிரமாகியுள்ளது. நேற்று தருமபுரி, கரூர், பரமத்தி, ஈரோடு, மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய 10 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானது. சென்னையில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவானது. வரும் 1 தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும்.
பகலில் வெயில் தீவிரம் காட்டும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்களது கூட்டணிக்கு எந்த நேரத்தில் இண்டி என்று பெயர் வைத்தார்களோ தெரியவில்லை. இந்தியாவை போலவே மாநிலத்திற்கு மாநிலம் பிரச்சனையை சந்திக்கிறது அந்த கூட்டணி. எல்லா மாநில கட்சிகளுக்கும் வாக்கு விகிதம் குறைவாக இருந்தாலும் காங்கிரஸ் தேவைப்படுகிறது. ஆனால் காங்கிரசுக்கு அதிக இடங்களை ஒதுக்கி கொடுத்து காங்கிரஸ் வலிமை பெறுவதையோ அல்லது வெற்றி வாய்ப்பை இழப்பதையோ அவை விரும்பவில்லை. இதுதான் பிரச்சனையின் அடித்தளம். பிற மாநிலங்கள் இருக்கட்டும், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் கர்நாடகத்திலும் ஹிமாச்சல பிரதேசத்திலும் கூட கட்சிக்குள் உருவாகி இருக்கும் குழப்பத்தை தீர்க்க முடியாமல் திணறுகிறது அந்த கட்சி தலைமை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் 300 அடி பள்ளத்தில் கார் ஒன்று கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர்.